வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது, இதுக்கான கல்வி தகுதி என்ன, வயது வரும் என்ன, சேலரி டீட்டெயில்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு எங்கிருந்து வெளியாயிருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு தென்காசி மாவட்டத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார இயக்க மேலாளருக்கு 2 வேகன்சியும் வட்டார ஒருங்கிணைப்பு பணியிடங்களுக்கு 16 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வட்டார இயக்க மேலாளருக்கு 2 வேகன்சி, வட்டார ஒருங்கிணைப்பு பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்ட இயக்க மேலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்ட படிப்பு தேர்ச்சி போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 டிப்ளமோ டிகிரி வச்சுருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கணினி அறிவியல், கணினி பயன்பாட்டு அறிவியல் பட்ட படிப்பு முடிச்சிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதார இயக்கத்தின் துறை சார்ந்த திட்ட செயல்பாட்டில் குறைந்தபட்சம் 3 அனுபவம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் குடியிருப்பாக வசிப்பவர்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வட்டார ஒருங்கிணைப்பாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு படித்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் 3 கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த வாழ்வாதார இயக்கத்தை சார்ந்த செயல்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வருஷம் ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தார சம்மந்தப்பட்ட மாவட்டத்தில் குடியிருப்பாக இருத்தல் வேண்டும், அதாவது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் குடியிருக்கவங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இதை பற்றி டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்க ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சி வச்சிடலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2023 உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த ரெண்டோட மார்க்கோட அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒப்பந்த அடிப்படை தான், 1 ஒப்பந்த அடிப்படை தான் உங்களை வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜாப் நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்மனெண்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. விருப்பம் தகுதி இருக்கவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு வந்து இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.